Now we are going to see beam with UDL and roller support. Here the problem is here is how to take up the boundary conditions. The beam, we have to be very careful in taking up the boundary conditions. So this problem will be useful for that, how to take a boundary conditions with roller support, fixer support and UDL. We'll just go into the problem. For the beam and loading shown in the figure, in the edathila kuduthirukan beam kuduthutan udl kuduthutan udl evlovu nu kuduthu 12 kolag inga eduthirukku 12 kN per meter nu kuduthutan inga 1 meter kuduthutan inga 1 meter kuduthutan fixed support ipa nama idha da analyze panni inga irukkira b idu b idu c so this is b and c a b c so we have to find it out b and c so அந்த இடத்துல ரொட்டேஷன்ஸ் என்னங்கறத பார்க்கணும் இங்கேயும் இங்கேயும் இந்த இடத்துல அப்போ இதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ டேட்டாஸ் கொடுத்துருக்கோம் அந்த எலிமெண்ட்டோட டேட்டாஸ் 210 GPa இங்கே மீட்டர் ஸ்கொயரே எடுத்திருக்கேன் கன்வெர்ட் பண்ணல ஏன்னா இங்கே லென்த் மீட்டர் இருக்குது இங்கே 6×10 இதை கன்வெர்ட் பண்ணி மில்லிமீட்டர் டு த பவர் ஆஃப் கொடுத்துருக்கான் இதை மீட்டர் டு த பவர் ஆஃப் 4 கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எலிமெண்ட் 1 லென்த் L1 தான் 1 மீட்டர் தான் இதுக்கும் 1 மீட்டர் தான் ஸோ 12 kN/m 12 × 10 நியூட்டன் பர் மீட்டரை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை தான் கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் ஆர் ரொட்டேஷன் அட் பி ஸ்லோப் ஆர் ரொட்டேஷன்ஸ் சி ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கிரட்டைஸ் த பீம் இன்டு டூ ஃபர் எலிமெண்ட்ஸ் 1, 2 இந்த மாதிரி எலிமெண்ட் டிவைட் பண்ணிட்டேன் டிவைட் பண்ணிட்டு எலிமெண்ட் 2 எடுத்துட்டு இதில் உள்ள எல்லா ஃபேக்டர்ஸும் எடுத்துறேன் டிஃப்ளக்ஷன் ஷியர் ஃபோர்ஸ் மொமெண்ட் ஸ்லோப் டிஃப்ளக்ஷன் ஷியர் ஃபோர்ஸ் மொமெண்ட் ஸ்லோப் அட் போத் த செக்ஷன்ஸ் ஐ ஹவ் ரிட்டன் பட் தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் இன்வால்வ் ஸோ வி ஹவ் நாட் டிசைட் திஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் இன்வால்வ் பட் இட் வில் பிகம் ஜீரோ ஆர் இட் வில் பி வேலிட் வென் வி அனலைஸ் த சப்போர்ட் ஸோ இப்போதைக்கு நீ எழுதிடு 4 ஃபேக்டர்ஸும் எழுதிடு எழுதிட்டு ஃபைனட் எலிமெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இதான் இந்த இடத்துல ஃபைனட் எலிமெண்ட் ஒரு லோடு கூட இங்கே ஆக்ட் ஆகலை இங்கே ஏதாவது ஒரு லோடு ஆக்ட் ஆகுதா ஃப்ரீ இட் இஸ் ஃப்ரீ திஸ் எலிமெண்ட் இஸ் ஃப்ரீ ஸோ திஸ் கம்ப்ளீட்லி திஸ் பிகம் ஜீரோ இந்த ஃபோர்ஸஸும் மொமெண்ட்ஸும் அப்படியே ஜீரோ ஆகும் ஏன்னா ஃபோர்ஸ் இல்லாமல் எப்படி ஃபோர்ஸே இல்லை எப்படி மொமெண்ட் ஆகும் ஸோ திஸ் ஒன் ஸோ எவ்ரி திங் பிகம் ஜீரோ இட் இஸ் ஹியர் ஹியர் ஃபுல்லி 0000 ஸோ ஐ எம் ஜஸ்ட் மேக் இட் அவுட் 1, 2, 3, 4 ஆக்சுவலி திஸ் D15 திஸ் இஸ் 5-1 D25 திஸ் இஸ் 5-2 ஸோ திஸ் இஸ் 1, 2, 3 அது சார் U1 U2 U3 4 இன் சேம் வே வாட் எவர் இட் இஸ் ஹியர் ஹியர் இட் ஷுட் பி அப்ளைட் ஸோ திஸ் இன் 0, 0 ஆகிடுச்சு எலிமெண்ட் 2 போகிறேன் ஆனால் இங்கே வந்து எலிமெண்ட் இருக்குது 2 ரோலர் சப்போர்ட் இருக்குது அப்போ எலிமெண்ட் இங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும் F1 இருக்கும் ஃபோர்ஸ் இருக்குது அப்போ லோடு இருந்தால் ஃபோர்ஸ் இருக்கும் ஃபோர்ஸ் இருந்தால் மொமெண்ட் இருக்கும் ஸோ மொமெண்ட்டை கண்டுபிடிச்சு இந்த யூடிஎலுக்கு ஏற்றாப்பில் 2 சப்போர்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டு தானே அப்போ அது அந்த இடத்துல F2Y M3W WLM இது F1 இதெல்லாம் வந்து டேப்லர் காலத்தில் இருக்குது டேப்லர் காலத்துலேருந்து பார்த்து வேல்யூவை எடுங்க வேல்யூ எடுத்துங்க இந்த 2 கரெக்டான இது வேல்யூஸை எடுக்கணும் எடுத்து எடுங்க எடுத்து இதுக்கு மனப்பாடமாக தெரியணும் வேறு வழியே கிடையாது திஸ் அ பீம் யூ ஹாவ் டு மக் இட் அப் ஸோ இந்த இடத்துல உள்ள ஈக்குவேஷன் WL இது எல்லா ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க W12 × L1 / 2 6000 கிடைக்கும் அதேமாதிரி W × L1³ × 12 1000 கிடைக்கும் இது மாதிரி எல்லா வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணும் யூஆர் சப்ஸ்டியூட்டு இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன் சப்ஸ்டியூட் இந்த வேல்யூ 2 வேல்யூ கிடச்சிருச்சு இப்போ கிடைச்ச பிறகு நம்ம ஃபைனட் எலிமெண்ட் ஈக்குவேஷன்ஸில் EI எல்லா வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த 6000 -1000 -6000 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனை அசம்பிள் பண்ணுறோம் அசம்பிள் பண்ணும்போது வெரி கேர்ஃபுல்லாக அசம்பிள் பண்ணணும் அசம்பிளிங் இஸ் வெரி வெரி நெசசரி ஸோ அந்த இடத்துல கரெக்டாக பார்த்துக்கணும் ஸோ அசம்பிள் பண்ணும்போது உனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது இந்த மாதிரி கம்ப்ளீட் மேட்ரிக்ஸ் இது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் இது ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ் இப்போ இந்த மூணையும் கிடச்சிருச்சு மூணு கிடச்ச உடனே நம்ம இப்போது ரெடி ஆகிட்டோம் எதுக்கு பவுண்டரி கண்டிஷன் செட் பண்ணி வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம் இதுதான் ஃபைனட் எலிமெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த டோட்டல் பீம் இது ஃபைனட் எலிமெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிமெண்ட் 1 இது ஃபைனட் எலிமெண்ட் டோட்டல் பீம் ஸோ த பவுண்டரி கண்டிஷன் இங்கே ஃபிக்ஸடாக இருக்கா இங்கே ஃபிக்ஸட் அப்போ மொமெண்ட்டும் 0 டிஃப்ளக்ஷன் 0 போட்டனா இந்த இடத்துல ரோலர்ஸ் அப்போ டிஃப்ளக்ஷன் 0 இருக்கா டிஃப்ளக்ஷன்
இந்த இடத்துல திருப்பியும் ஒரே ஒரு சப்போர்ட் இருக்குது. டிஃப்ளெக்ஷன் ஜீரோ இருக்குமா? ஜீரோ இருக்கும். எனக்கு லோட் இருக்குது, மொமெண்ட் ஜீரோ ஆகாது. இந்த இடத்துல ஆனால் இங்கே வந்து மொமெண்ட் ஜீரோ ஆகிடும். ஸோ இந்த ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷன்ஸ் கண்டுபிடிக்கும் போது வெறும் டிஃப்ளெக்ஷனும் மொமெண்ட்டும். முதல்ல எலிமெண்டல் ஈக்குவேஷன் பண்ணும்போது எஃப் ஃபோர்ஸை முதல்ல பவுண்டரி கண்டிஷன்ஸ் எடுங்க, அதுக்கப்புறமேட்டு இதை சப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணும்போது க்ளீனாக தெரியுது. ஸோ வீல் அப்ளை ஹியர். ஸோ திஸ் ஜீரோ 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 ஜீரோ. ஸோ திஸ் ஆல் த ஜீரோஸ், த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஜீரோஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் ஆகிடும். கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கும், இதையும் இதையும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதெல்லாம் கேன்சல் ஆகி இவ்வளோ வேல்யூ கிடைக்கிடும். திஸ் இஸ் த வாட் ஐ காட் இட். இப்போ இந்த இதை இந்த இதை கிடைச்சிது. ஸோ ஃபைவ் ஒன் அண்ட் ஃபைவ் த்ரீ இது. அப்புறம் தௌசண்ட் மைனஸ் தௌசண்ட், இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சி, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கிது. இதுக்கு இது வந்து ரொட்டேஷன்ஸ் இவ்வளோ ரேடியன்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் வி ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த பீம்ஸ். பீம்ஸில் நிறைய பீம்ஸ் இருக்குது. ஓவர் ஹேங்கிங் பீம், கேண்டிலீவர் பீம், அண்ட் சிம்பிளி சப்போர்ட் பீம். இட்ஸ் மெனி, யூ கேன் கோ ஹட், நீ நிறையா போயிட்டே இருக்கலாம். ஸோ எவ்ரி பீம்ஸ் டிஃப்ளக்ஷன் அண்ட் மொமெண்ட்ஸ் ஷுட் பி ரிமெம்பர்டு. அந்த டேப்லர் காலத்துலேருந்து கம்ப்ளீட்டாக படிங்க. பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ்க்கு நான் சம்மரி மாதிரி ஒரு இதை எழுதி உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். ப்ளீஸ் லுக் த ப்ராப்ளம் கேர்ஃபுல்லி அண்ட் டூ இட். தேங்க்யூ.